அனைவருக்கும் வணக்கம். இது குவானியின் ஸ்டுடியோவின் பிக் பாஸ் ஹைலைட்ஸ். ஓகே, இன்றைக்கு நம்ம கமல் சார் ஃபுல்லாக ஒரு செம்ம உடுப்பில் வந்து நின்று நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நாளுக்கு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அங்கே காலைல எப்போ போல் வழக்கம் போல் பாடல் போடுறாங்க. அந்த பாடலுக்கு ஏதோ எல்லோரும் வழக்கம் போல் நடனம் மாறுறாங்க. ஸோ இது வழக்கமாக நடக்குது தானே, ஒவ்வொரு நாளும் காலையில் பாட்டு போடுறது, அதுக்கு இவங்க ஏஞ்சி டான்ஸ் ஆடுறது அப்படின்றது. ஸோ இது வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் உற்சாகமாகவே எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அக்ஷரா வந்து நிருப்பாட அனுமதி கேட்காம பெட்ரூம்குள்ளே போயிட்டேன்னா அக்ஷராவுக்கு ஒரு தண்டனை, அதாவது டைனிங் டேபிள் மேலே ஏறி டான்ஸ் ஆடணும் அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வருது, அதாவது முக கண்ணாடி விளம்பரத்தோடு சேர்ந்து ஒரு டாஸ்க்கு. அவங்க வந்து அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு செல்ஃபி பிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு மாடல் மாரி போஸ் கொடுத்து நடக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ராஜு மற்றும் மது இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நீதிபதி. ஸோ எல்லோரும் வந்து அவங்களுக்கு முகத்துக்கு ஒரு சூட்டபிளான ஒரு கண்ணாடியை சூஸ் பண்ணுறாங்க, அதை போட்டுட்டு மாடல் மாரி நடந்து வந்து போஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இவங்க ரெண்டு பேர் வந்து மார்க் போட்டு கடைசியாக ரெண்டு வெற்றியாளர்கள், அதாவது வருண் மற்றும் சுருதியை வெற்றியாளர் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி அவங்க மகளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாரு. ஓகே, அப்புறம் கமல் சார் வந்துடுறாரு, வந்துட்டானே எல்லாரையும் மீட் பண்ணி வணக்கம் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் சந்தோஷமாக கமல் சாரை பார்த்துட்டு வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை பற்றி கொஞ்சம் அப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து கமல் சார் வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காரு. ஸோ வருண் சிபி இவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாடுக்கு பால் கறக்கிற டாஸ்கில் வந்து ஒரு பயங்கரமான குழாயடி சண்டை போல் ஒரு சண்டை நடந்தது, அதாவது பாவனி மற்றும் தாமரை இவங்க இடத்துல உள்ள அந்த சண்டையை பற்றி பேசுகிறாரு. அதாவது தாமரை பக்கம் நாயை இருக்குன்ற விஷயத்தை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்கள் நாயை இருக்கும்போது இவ்வளோ கோவப்பட தேவையில்ல, அந்த நாயத்தோடு இல்லைங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தாமரை செல்வி அதை பற்றி அக்ஷராட்ட பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெருப்பின் அந்த ஆளுமையை பற்றி பேசுகிறாரு. ஸோ அந்த ஆளுமை வந்து நெருப்பு ரொம்ப நல்லாவே பயன்படுத்தியிருக்கார் அப்படின்ற பற்றிய விஷயங்களை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா நிரூப் மற்றும் இசைவாணி இவங்க ரெண்டு பேர்த்தில் யாருடைய ஆளுமை சிறப்பாக இருந்தது அப்படின்னு பேசும்போது ரெண்டு பேர்த்துக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து நிரூப்க்கு அதிக ஓட் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா இசைவாணிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இது இல்லை, உங்களோட உயரம் இன்னும் அதிகம், அந்த விஷயத்து கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிபிக்கு கிடைத்த அந்த கேப்டன் போஸும் அதை தட்டி பிரித்த வருண் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கான நியாயங்கள் அங்கே வருண் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இமான் அண்ணாச்சி வந்து தனது மகளுக்குடைய பிறந்தநாள் வாழ்த்த கமல் சாரை சொல்ல சொல்கிறாரு. கமல் சார் அதை பற்றி சொல்கிறாரு. ஓகே, அது முடிஞ்சு அடுத்து பார்த்தோம்னாக்கா வந்து யார் இந்த வாரம் வெளியேறுவா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரோட காரணத்தோட ஒரு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ அதோட அந்த ரெண்டு பேரை காப்பாற்றுறாரு, அதாவது நிரு மற்றும் இசைவானியை காப்பாற்றுறாரு. அதன் பிறகு மதுக்கு அவங்களுடைய பெற்றோர் கடிதம் வந்து அது ரொம்ப வருத்தமாக இருந்தது, அந்த கடிதம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதோடு இன்றைய நிகழ்ச்சி முடியுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.